ஓபிஎஸ் அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் மன்னார்குடியில் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் ஓ பன்னீர்செல்வத்தின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனை கொண்டாடும் வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் தலைமையில் அதிமுக அலுவலகம் எதிரே தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பின்னர் கட்சி அலுவலகத்தில் ஆர் காமராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற தொண்டர்களின் கட்சி நிர்வாகிகளின் பிறப்பும் நிறைவேறும், அந்த வகையில் அது தீர்ப்பாக வந்துள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் செல்லும் என்ற நீதிமன்ற தீர்ப்பு அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகும். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வாகியுள்ள அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமை அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், அதற்கு இந்த நிகழ்வுகள் ஒரு முன்னோட்டம் ஆகும். அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கும் ஓபிஎஸ்ஸிடம் தொண்டர்களும் இல்லை, நிர்வாகிகளும் இல்லை. எது உண்மையோ எது சரியோ அதுதான் எல்லா காலங்களிலும் வெற்றி பெறும். அதிமுகவை எதிர்த்து யார் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என ஆர் காமராஜ் தெரிவித்தார். பெரிய மகிழ்ச்சியான செய்தி, இந்த இயக்கம் இன்னும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னதை போல 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இன்னும் வாழும் வளரும் என்பதற்கு இன்றைக்கு இது ஒரு அச்சாரமாக அமைந்திருக்கிறது. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு தேர்வாகி இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக திருவாரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில், தஞ்சாவூர் மாவட்ட கழகங்களின் சார்பில் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, தொண்டர்களுடைய அத்துணை பேருடைய சார்பிலையும் எங்களுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்பது உறுதி. அதற்கு இவைகளெல்லாம் இன்றைக்கு ஒரு முன்னோட்டமாக அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.